யார் ஒருத்தர் தான் வந்த வழிய மறந்துட்டாங்கன்னா அப்ப நீங்க உங்களோட இடம் மாறி போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால ஆடம்பரத்துக்கு முதலில் வந்து நீ அக்கறை செலுத்தவே கூடாது. ஒருவேளை ரொம்ப படம் வந்துருச்சு, உன்னோட காலகட்டம் வந்துருச்சு, 70 வயசு, 50 வயசு, 60 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த காலகட்டத்துல உன் பிள்ளைக்கு வேணா நல்ல திருமணத்தை நல்லா நடத்திப்பாரு. ஆனா இன்னைக்கு கொரோனா அதுக்குமே ஒரு பாடத்தை கற்பிச்சிருச்சே, 50 பேர் இருந்தாதான் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க, புரியுதுங்களா? அதனால எல்லாமே சிம்பிளாவும் செய்யலாம், கிராண்டாவும் செய்யலாம், எல்லாம் அவங்க மனநிலையை கொடுத்தா. ஆனா ஆடம்பரத்தை தவிர்த்துருங்க. ஒருத்தவங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறது ஒரு ட்ரிக்கு, இன்னொன்னு படத்தை அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு ட்ரிக், சரிங்களா? அதனால இந்த சொத்துன்றது என்னன்றதுன்னா கொடுத்து பாக்குறது. இதே பணத்தை அவன் பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டான்னு வச்சுங்க, அது லயபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதனால அதெல்லாம் பின்னால தெரிஞ்சுப்பீங்க. சரி சரி, நீ வந்து ஒரு பணத்தை பேங்க்ல போட்டாதான் சொத்து நினைச்சிருக்கேன். உன்னால ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு 30 ரூபாய்க்கு ட்ரெயின்ல போறப்ப கூட ஒரு நல்ல புக்கை வாங்குறேன். அந்த புக்கை வாங்கி உடனே நானும் புக் வாங்கிட்டேன்னு வாங்கி உள்ள வச்சிடக்கூடாது. வாங்கின காசுக்கு படிக்கணும், படிச்சுட்டு அந்த பயன் பெற்றுட்டேன்னு வச்சுக்கோ, அது கூட ஒரு சொத்து தான். நீ வாங்கின ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 20 ரூபா காசுல நீ வாங்கின பாரு, அந்த 20 ரூபா புக்கு கூட உனக்கு ஒரு சொத்து தான், அதுல இருந்து உனக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதனால சின்ன சின்ன புத்தகங்களை வாங்கினா கூட அந்த புத்தகத்துல இருந்து படித்து அதுல இருந்து பலன் பெறணும். பலன் பெற்று அதை அடுத்தவங்களுக்கு சொன்னாதான் அது ஒரு அசட். சோ நான் பெரிய வீடு வச்சிருக்கேன்றது அசட் கிடையாது, நான் ஆடி கார் வச்சிருக்கேன்றது அசட் கிடையாது. நீ உன்னுடைய வருமானத்துல உன்னால ஒரு சின்ன ஒரு பகுதியை எடுத்து அதை நீ வந்து ஒரு புக்கா வாங்கியிருக்க, படிச்சிருக்கிற பலன் எடுத்திருக்க, பலனை அடுத்தவங்களுக்கும் கொடுத்துருக்கீங்கன்னா தட் இஸ் அ கிரேட் அசட். உணர்ச்சி வசப்படக்கூடாது. பாத்தீங்கன்னா பல பேருக்கு இந்த உணர்ச்சி வசப்படுறதுனால தேவையில்லாத மன வருத்தங்கள் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு பண்ணலாம். உடனே சொல்லுவாங்க ரிவர்ஸ்ல இருந்து 10, 9, 8, 7, 6 ரிவர்ஸ்ல எண்ணி பாரியா, ஒரு 1/2 hour அமைதியா இருந்து பாரியா அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கப்ப அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நம்ம வந்து ஏன் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகள் எடுக்கிறோன்றதெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா எப்பயுமே உணர்ச்சி வசப்படக்கூடாது. கற்றுக்கொள்ள வேலை செய்யணும், ஆனா பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு வேலை செய்யாது. எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில ஏதோ கத்துக்க போவோம் அப்படின்றதுக்காக அந்த வேலை செய்யணும். நான் சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்யறேன். நான் எனக்கு இந்த இதுல ஒரு படத்துல வரும், விஜயும் இன்னொருத்தரும் சொல்லுவாங்க, ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும். கடைசியா இவரு அவருக்கு ஒரு பேரே ஒரு மாதிரி இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும் விஜய்க்கு, நண்பன் படத்துல. அதனால இன்னொருத்தர் பாரு புக் வா அப்படியே சொன்னதே சொல்லிக்கிட்டே பார்ப்பாங்க பையன். அவனோட நிலைமை கடைசி நேரத்துல எப்படியாவது விஜய் அப்ப கூட கடைசி நேரத்துல கூட பறக்க வைப்பாரு, உட்கார்ந்துட்டு ஒரு தனி ஐலாண்ட போய் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு. அதனால படிப்பு அறிவு திறமைன்றது பாத்தீங்கன்னா அவன் சொல்லுவான், நான் கொச்சிருப்பா எனக்கு கரெக்டா பேர் தெரியல அந்த மாதிரி தான். ஆனா அது வேற யாரும் என்னோட புனைப்பெயர் தாண்டோம்னா அவ்வளவுதான் கீழே உந்துவான் அவன். அந்த மாதிரி தன்னையே பீத்திக்கிட்டே இருக்கிறது, தன்னையே பீத்துறான்னு தான் வீழ போறான்னு அர்த்தம். உண்மையிலேயே அறிவும் ஆற்றலும் இருக்கவங்க அமைதியாகவும் அப்படியே வெளியே தெரியாம இருப்பாங்க, சைலண்டா இருப்பாங்க, அவங்களோட அறிவும் திறமை மட்டும் பேச வைப்பாங்க. அதனால நம்ம வந்து தற்பெருமை பண்ணிக்கிறது, தன்னையே பீத்திக்கிறது அதெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா கத்துக்கிறதுக்காக வேலை செய்யணுமே, சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்யக்கூடாது. அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். ஒர்க் டு லேர்ன், டோன்ட் ஒர்க் டு ஏர்ன். அந்த வார்த்தை சொல்றான், ஒர்க் டு லேர்ன், டோன்ட் ஒர்க் டு ஏர்ன். அதனால அந்த வேலை செய்யறதுலயும் நம்ம என்ன பண்ணணும், கத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசு புதுசா கத்துக்கணும். ஒரு ரஜினி படத்துல சொல்லுவான், 8 8 வாழ்க்கைய பிரிச்சுக்கோ, நீ எந்த 8ல நீ இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நம்ம எந்த ஒவ்வொரு 8லயும் நம்ம வந்து குழந்தை பருவம்னா குழந்தை பருவத்தை நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். அடுத்த வாலிப பருவம்னா அந்த நேரத்துல நம்ம படிக்கிறது வைக்கிறது அதை சரியா பண்ணுவோம். அதுக்கு அடுத்த வேலைக்கு போற பருவத்துல வேலைக்கு போவோம். அடுத்தது குடும்பம் வந்தா குடும்பத்தை பார்க்கணும். இப்படியா அந்த 8 8 பருவம்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் எங்க 8 எல்லாமே 8 வந்து 10 12 ஆயிடுச்சு, டூரேஷனே லாங் ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து அந்தந்த பருவத்துக்குரிய இதை வந்து கடமைகளை கரெக்டா செய்யணும். அந்த கடமைகளை செய்து அந்த கடமைகளால நம்ம சந்தோஷமா இருக்கும். 2வது 8ல நீ வந்து ஒரு வாலிப பையன், அந்த நேரத்துல படிப்பும் உனக்கு இருக்கு, அந்த கடமையும் சேர்த்து செய்யணும். அடுத்தது வேலைக்கு போறப்ப வேலைக்கு போய் அழகழகா ப்ரமோஷன்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த லெவலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அடுத்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஸோ இப்படியா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒன்று இருக்கு. அடுத்தது இன்னொரு இதுல சொல்லுவோம்னா,
இந்த ஏழைங்க அந்த துஷ்டம் வந்தவங்களுக்காக கொஞ்சம் காசு போட்டுட்டு போன்னு திருப்பியும் கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் அவரு வந்து மனசு மாறி அந்த கார்ல போனவரு, ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோம், இந்த அம்மா வந்து உண்மையிலேயே வந்து நம்ம காரை திப்புனா கூட அந்த ஏழைகள் வந்து இந்த குஷ்டரோகம் இருக்கவங்களுக்காக இறங்கி வேலை செய்யறதுதான் செய்யறாங்க அப்படின்னு மனசு மாறி அவரே அப்புறம் டொனேஷன் கொடுத்தாரு. அதனால நம்ம செய்யற செயல் என்னன்றதை மட்டும் பார்க்கணும். அன்னைக்கு அதனால அவங்க வயசானவங்களா இருந்தாலும் பாட்டியா இருந்தா கூட அவங்க அழகு, மதர் தெரசா ஒரு அழகு. ஏன்னா அந்த அவங்க செய்த வேலைகள் அவங்க செஞ்சத யோசிச்சு பாருங்க, யாரால செய்ய முடியுமா? குஷ்டரோகிகளுக்கு உட்கார்ந்து நம்மளால செய்ய முடியுமா அவ்வளவு ஒரு காரியங்களை? அதுக்கு வேற ஒருத்தர் காடி துப்புறான், அதையும் மூஞ்சில வாங்கி இப்படி தடவிட்டான். அவங்க இருக்க வேண்டியதோ எங்கேயோ இருக்க, வெளிநாட்டுல இருந்து சுகபோக வாழ்வு வாழ வேண்டியவங்க இந்தியாவுக்கு வந்து கல்கத்தா வீதியில வந்து காரி துப்புனதை கூட தொடச்சிக்கிட்டு இருந்தா அந்த பெண்மணியே அழகானவங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள யோசிச்சு பாருங்க, மேலோட்டமா இருக்கிறதெல்லாம் அழகா வந்து கிடைக்காது. அழகா நம்ம ரசிக்கலாம், பார்க்கலாம், ரசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா உண்மையான அழகுன்றது என்னது, மற்றவர்களுக்காக வாழ்ந்தவங்க மட்டும்தான் சரித்திரத்துல இருக்கிறாங்க. மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே செதுக்கிட்டு போனவங்க தான் சரித்திரத்துல இருக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கையை நீயே செதுக்கிக்கணும். எப்படி செதுக்கிக்கணும்னு சொல்றாங்க, ஒளிபடாத கல் சிலையாவதில்லை, உழைப்பு இல்லாத கனவு நினைவாவதில்லை. உழைக்கணும், உழைக்கணும் அப்படின்றப்ப கண்டிப்பா நீ வந்து கண்டிப்பா அதை எஃபர்ட் போட்டுதான் ஆகும். நீ உன்னையே கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிக்கோ. நீ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்தப்ப, இந்த கல்லூரிக்கு வந்தப்ப எப்படி இருந்த? இப்ப நீ வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போற அளவுக்கு உன்னை நான் வளர்த்துருக்குறேன். இப்ப நீ எப்படி செதுக்கிருக்கோ மூணு வருஷமா, இன்னமும் நீ எப்படி ஆழ்ந்து செதுக்கிக்கணும் உன்ன அத பாத்துக்கோ. எனக்கு ஒரு தெரிஞ்ச பையன் சிங்கப்பூர்ல, இது 7-8 வயசு பையன் தான். பார்த்தா அந்த யூனிவர்சிட்டி நீங்க 1 hour class எடுத்தா உங்களுக்கு இத்தனை $10,000 தரேன், உங்களுக்கு $5,000 தரேன்னு சொல்றாங்க. அட அந்த பையன் எங்கேருந்தான் பாடத்தை கத்துக்கிட்டான் பார்த்தா, சின்ன பிள்ளையில இருந்தே எல்கேஜி. அவன் சின்ன பிள்ளையில இருந்தே அவன் நெட்லயே தான் இருப்பான். அப்படியே யூடியூப்லயும் நெட்லயும் போய் அதை கத்தி இதை கத்துக்கிட்டு பயங்கர பிரெயினி ஆயிட்டான். எந்த ஸ்கூலுக்கும் போல சரியா போல வைக்கல, ஆனா பயங்கர பிரெயின். வயசோ 8-10 வயசு கூட ஆகல, பார்த்தா எல்லா யூனிவர்சிட்டியும் கூப்பிட்டு கூப்பிட்டு அவனை வந்து எங்களுக்கு 1 hour class எடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நீங்க நினைச்சா இதே ஆண்ட்ராய்டு போன நல்லபடியா யூஸ் பண்ணி அந்த 10 வயசு பையன் போய் 1 hour $10,000 $5,000 சம்பாதிச்சுட்டு, அந்த மாதிரி உன்னை அறிவை வளர்த்துக்கலாம். எங்களுக்கு தெரியற அறிவை விட உங்களுக்கு அதிக அறிவு இருக்குப்பா. நீங்க எங்களை விட இந்த இந்த உலகத்துல, நாங்க எங்களுக்கு டெலிபோன கூட சரியா இல்ல, நாங்க இந்த புள்ள லெட்டர் போடுவோம், நலமா, நலமறிய ஆவல், நான் நீங்க நன்றா இருக்கிறேன் கோயம்புத்தூர்ல, நீங்க நல்லா இருக்கீங்களா தஞ்சாவூர்ல. ஆனா இப்ப இருக்கிற காலம் அப்படியா, உலகமே நம்ம கையில இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்க நினைச்சா உங்க ஆற்றல 100 times 1000 times எவ்வளவோ வளர்த்துக்கலாம், ஆனா எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நல்லதும் தீதும் நன்று சொல்லுவாங்க பாருங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உனக்கு நடக்கிற தீதுக்கும் நீதான் காரணம், உனக்கு நடக்கிற நன்மைக்கும் நீதான் காரணம். ஏழையா பிறந்தது தப்பு இல்ல, ஆனா ஏழையாதான் சாவேன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. கண்டிப்பா நீ ஏழையா இருந்தா கூட நான் நல்லபடியா வாழ்க்கையில முன்னேறுவேன், நான் சாதிச்சு காமிப்பேன், எனக்கு ஆற்றல் இருக்கு. நான் அந்த சீனாக்காரர் எப்படி இருந்தாரு, ஒண்ணுமே சர்வரா கூட இருக்க மாட்டேன்னு திட்டி அனுப்பிச்சவர் இன்னைக்கு எப்படி இருக்காரு அவரோட மனசுல நினைங்க. அலெக்சாண்டர், உங்களுக்கு அலெக்சாண்டரை பத்தி சொல்லணும்னு நினைங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த அலெக்சாண்டரை பத்தி சொல்ல வரேன். அலெக்சாண்டர் வந்து அவர் அவரோட தாய்நாட்டை விட்டு வெளியில போறாரு ஒரு மனஸ்தாபத்துல. அப்ப வந்து அரிஸ்டாட்டில் தான் அவருடைய குரு, அவரை தேடி போய் சொல்றாரு, தம்பி வா நம்ம ஊருக்கு வாடா தம்பி, நம்ம ராஜ்யம் ஒண்ணு அழகிது. இல்லைங்க சார், நான் அவரோட குருவாச்சா சொல்றேன், என்னை வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு வேற்று இதுல பிறந்துட்டேன்னு நான் சரியா என்னை வந்து ஏத்துக்க மாட்டேன்றாங்க அந்த ராஜாங்கத்துல. அதனால எனக்கு என்னை பத்தி நல்லா பேச மாட்டேன்றாங்க, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு அரிஸ்டாட்டில், எப்பா நீ இந்த மாதிரி இருக்காத, எல்லா இடத்துலயும் எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிக்கும்னு நினைக்காத, சில பேருக்கு நம்மள பிடிக்கும் சில பேருக்கு நம்மள பிடிக்காது, ஆனால் நீ உண்மையான திறமையான இருந்தா, நீ உண்மையாவே உன்னுடைய தேசத்தை நேசிக்கிறவனா இருந்தா, உன்னுடைய தாய் தந்தையரை நீ போற்றுறவனா இருந்தா, நீ மீண்டும் இந்த ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த அரிஸ்டாட்டில்ன்ற அந்த குரு தான் அவரை அழைச்சிட்டு போய் திரும்ப அவருடைய ராஜ்யத்துல சேர்த்து உலகத்திலேயே அவ்வளோ பெரிய ராஜ்யத்தையும் ஒண்ணு தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்தவர் அலெக்சாண்டர். சரி, இந்த மாதிரி பெரிய பெரிய அவங்கள நீங்க படிக்கணும்,
எல்லாமே நம்ம இதுல வந்து கொட்டி கிடக்குது. உங்களை நீங்க மோட்டிவேஷன் பண்றதுக்கு எவ்வளவோ இருக்கு, எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுங்க. இதெல்லாம் இன்னொன்னு இந்த டீச்சர்ஸ்க்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, ஒரு 2 நிமிஷம் கிளாஸ்ல பசங்க கொஞ்சம் தொய்வா தெரியற நேரத்துல இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான கதையை ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் சொல்றதுல தப்பே கிடையாது. இதுவும் நம்ம கரிக்குலத்தோட சேர்ந்தோம். ஏன்னா நம்ம படிப்பு, இந்த படிப்புக்கு தேவையானது பையனுக்கு மோட்டிவேஷன். அதனால பையனுக்கு சின்ன சின்ன கதைகள், இந்த மாதிரி அலெக்சாண்டர் கதை இல்ல இந்த மாதிரி இல்ல யாராலும் வாழ்க்கையில ஜெயிச்சு வந்திருக்காங்க அவங்க கதையை சொல்லுவோம், ஜெயிச்சு வந்தவங்க சொல்லுவோம். அப்புறம் இப்போ ஒரு துடுப்பு ஒண்ணு பார்த்தேன், சார் நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம்னு இருக்கேங்க சார், நான் எந்த இதுல போனா நான் பெரிய ஆளாமே டைம் பத்தி சொல்லுவோம் இருக்கு டைம். அப்ப சொல்றப்போ நான் எந்த ஃபீல்டை எடுத்தா நான் ஜொலிப்பேன், அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, இப்ப மனிதம் தான் இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு, நம்ம மனுஷனை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன், நீ அந்த துறையை எடுத்து படிச்சுதான் இன்னைக்கு பெரிய ஆளாய் அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையா இல்லையா? மனித நேயம்னா எங்கேன்னு கேட்கறேன். அளவுக்கு இப்ப உலகம் மாறிட்டு எல்லாமே சுயநலத்தையும் இதையும் நோக்கி போயிட்டு இருக்கப்போ அவரு சொன்னது கரெக்டு தான். அதனால நம்ம என்னன்றீங்கன்னா, மனித நேயத்தோட அந்த மனிதனா இருக்கணும் மனது. அதுவுமே ரஜினி பாட்டுல வரும், என்னது மனிதன் ஒரு படத்தை, வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் நான் பார்க்கலையே, நான் பல நாள் இருந்தேன் சிறையில் அப்படின்னு சொல்லி பாடுவாப்புல. அது மாதிரி அந்த படம் வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஏன்னா இப்ப பார்த்தா இன்னும் மோசமா போயிடுச்சு. வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் நான் பார்க்கலையே. அந்த மாதிரி மனுஷ மனித பிறப்பு என்பது ஆறறிவு உடையது, அது வந்து ஒரு மிகச்சிறந்த பிறவி. இதுல வந்து பலருக்கும் நம்ம நல்லது செய்து விட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம். வந்து வள்ளலார் சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்கிறாரு வள்ளலாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னாரு. ஏன்னா அவரு ஞானி, அவருக்கு அவருக்கு வந்து பயிரை பார்த்தாலே அவருக்கு கருணை வந்துச்சு இல்லைங்களா. அடுத்தது அங்கங்க போற இடத்துல எல்லாத்துக்கும் தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு மகான்களா வாழ்ந்தவர் தான் நம்ம புவனகிரியில பிறந்த ராகவேந்திர சுவாமிகள், வடலூர்ல பிறந்தவர் தான் ராமலிங்க ஐயர், ராமலிங்கர் அப்படிங்கிறப்ப அங்கதான் ஐக்கியம் ஆயிக்கிட்டார். இப்படி எல்லாம் நம்ம இங்க பாருங்க, இங்க திருஞான சம்பந்தம், நம்ம ஊரு சீர்காழியில திருஞான சம்பந்தம் இருந்தார். எடுத்தோடனே தோடுடைய செவிடன்னு செவியன் சொல்லி இறைவனை பாட ஆரம்பிச்சிடற, தோடுடைய செவியன்னு சின்ன குழந்தை பால பருவத்திலே பாட ஆரம்பிச்சிடற. அப்படி நமக்கு ஒரு ஆன்மீக அறிவு இருக்கிற ஒரு ஒரு பெல்டா இருக்கும் நம்ம. சிதம்பரத்துல நடராஜர் இப்படி எல்லா இடமும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஆன்மீகமும் இதுவுமா இருக்கிற நம்ம இடத்துல, நம்ம வந்து நமக்கு ஒரு ரத்தத்திலே இருக்குப்பா, தமிழன்னு இருக்கு ரத்தத்திலே இருக்குது இதெல்லாம். அதனால நம்ம என்னன்றீங்கன்னா, இன்னும் விட்டு போகாத இந்த மனித நேயத்தை நம்ம காப்பாற்றணும். அதுக்கு முன்னாலே உங்களுக்கு ஒரு இது இன்னொன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பலமுறை யோசி, எது சரி செய், செயல் முக்கியம். சரி யோசிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா, யோசிக்கிட்டே கடைசி வரைக்கும் யோசிக்கிட்டே இருப்பியா வாழ்க்கை ஃபுல்லா? செயல் முக்கியம், செயல் முக்கியம். அதனால பல முறை யோசி, திட்டமிடு, செயல்படு, மதிப்பீடு, இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, எது வந்து ஒரு உண்மையான இதுன்னு ஒரு ஒரு முனிவர்கிட்ட போய் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ற அரசன், என்ன சொல்றாங்க அரசன் கூட போய் கடைசியா ஆண்டிக்கிட்ட போய் நிக்கிறாரு. என்ன யாரு அரசன்றது? யாரு? அவருக்கு அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, பொருள் இருக்கு, படைபலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கடைசியா எங்க போய் உட்கார்ந்துருக்கிறாரு அரசன்? ஒரு ஆண்டிக்கிட்ட போய் நீக்கி பணிவா நிக்கிறாரு. என்னையா அப்படின்னு கல்வியிலேயே கல்வி, உயர்ந்த கல்வி என்ன கல்வி அப்படின்னு கேட்டா பிரம்ம வித்தை, பிரம்ம வித்தை அதுதான் உயர்வு அப்படின்றது உங்களுக்கு என்ன அப்படின்றது இப்ப புதுசா சொல்றேன். வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிவிடாது, அத்து விதமாகி அவன் எங்குமாகி அணு முதலாய், அணுனா ஆட்டம், அணு முதலாய் அண்டங்கள், அண்டங்கள்னா வெவ்வேறு உலகங்கள், அண்டங்களாகி எல்லாவற்றையும் தாங்கும் சுத்த வெளி, சூனியமாய் நிறைந்த தன்மை, சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானே ஆன தடையறிந்த வித்தை அது, தர்க்கம் வேண்டாம். இதுதான் ஆண்டியோட கோலம். ஆண்டி வந்து எதையுமே தனக்குனே வைக்க மாட்டார், அவருக்கு குடும்பம் இல்லை, எதுவும் கிடையாது. அவருக்கு கோலத்தை பார்த்ததுனால உண்மையான ஆண்டியை சொல்றப்பா,
சாமியார் உண்மையான ஆண்டிக்கு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மௌனமா இருப்பாங்க. மௌனம் என்பது மாபெரும் தவம். எத்தனை கோயில்ல எழுதி போட்டிருக்காங்க இதெல்லாம். இந்த மாணவ பருவத்துல நம்மளால முடியுமா? முடியாது. இருந்தாலும் நீங்க போக போக இந்த 3 வருட காலத்தை முடிச்சுட்டு அடுத்தது ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போய் பெரிய பெரிய உயர் பதவிகளை அடைந்து இந்த உலகத்துல தமிழனா ஜெயிக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து பெரிய பெரிய பதவிகளுக்கு போய் உங்களுடைய பெற்றோர்களுக்கு சிறந்த மகனா இருக்கணும். நாங்க பாடம் சொல்லி கொடுத்தோம் வந்து ஆசிரியர்கள் உயிரோட இருப்போமோ இல்லையோ தெரியாது, நீங்க பெரிய வேலைகளுக்கும் இதுக்கும் போறப்ப. அன்றைக்கு உங்களோட நினைவுகள்ல நாங்க வந்தோம்னா எங்களை நீங்க நினைச்சு பார்த்தாலே போதும், அங்கேருந்தே உங்களுக்கு நாங்க ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரிதான் உங்களுடைய உங்களுக்கு உற்றுடையா இருந்த உறுதுணையா இருந்த உறவினர்கள் அவர்களுக்கும் நீங்க நல்லவர்களா நடந்துங்க. நண்பர்களை எப்பயும் விட்டு கொடுக்காதீங்க. நல்ல நண்பர்களை என்றுமே விட்டு விடாதீர்கள். பஞ்ச பூதத்துக்கு ஈக்குவல் அவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாலிப கோளாறுல நடக்கிற சில சில தவறுகளை அத பெருசா நினைச்சுக்காதீங்க. அப்படி தவறுகள் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி இருந்தாதான் அது வாலிப பருவம். அந்த வாலிப பருவத்துல வர சின்ன தவறுகளுக்காக அத பெரிய டிப்ரெஷனா நினைச்சுக்கிட்டு வருந்திட்டு இருக்க வேண்டாம். கால ஓட்டத்துல அதுக்கும் மருந்து கிடைச்சிரும். அந்த மருந்த இது பண்ணிட்டு மேல மேல நீங்க போயிட்டு இருக்கணும். இன்னும் நான் நிறைய வச்சிருக்கிறேன் மோட்டிவேஷன். அதனால இந்த ஸ்டாஃப் எல்லாம் சின்ன சின்ன மோட்டிவேஷனா சிலதுனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்பப்பைக்கு கிளாஸ்ல சொன்னது தவறு இல்லை. எல்லாத்துக்கும் மேல சரியான சிலபஸுக்குரிய திறமையான ஸ்கில்லையும் அறிவையும் பையனுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுத்தே ஆகும். நம்ம வந்திருக்கிறது வாத்தியார் உத்தியோகத்துக்கு அதுக்காக தான். அதே மாதிரி பையன் படிக்க வந்திருக்கிறது அதுக்கு தான். இந்த 3 வருஷத்துல இதை நீங்க நல்லபடியா எடுத்துக்கிட்டு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசை. தமிழும் இங்கிலீஷும் நமக்கு வந்துருச்சுன்னா எனக்கு இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான், ஸ்பீக் இங்கிலீஷ் டாக் இங்கிலீஷ்னு ஒரு ஒரு ரஜினி ஒரு படத்துல பேசுவோம்ல, ஒரு சர்வரா இருப்போம்ல ஹோட்டல்ல, அப்ப அதே மாதிரிதான். அது வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு தான். அதை பார்த்துட்டு நம்ம பயப்படவே கூடாது. நம்ம பாட்டுக்கு என்ன வருதோ பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்க வேண்டியதான். அத நீங்க பயப்படாம பேசினீங்கன்னா தானாவே இங்கிலீஷ் வந்துடும். பயந்து பயந்து பேசினாதான் வராது. தப்பு இருந்தா என்ன இப்ப என்ன கிராமர்ல உனக்கு என்ன மார்க்கா போட போறான் ஐயா ஃப்ரெண்டு இசு போட்டடா நீ வாசு போட்டடா அப்படின்னு உனக்கு மார்க் போட போறோம். இல்ல நீ பேச வேண்டியது இங்கிலீஷ்ல. பையன்கிட்ட பேசி பேசி இங்கிலீஷ கொஞ்சம் வளர்த்துக்கும். அதே மாதிரி தமிழ், தமிழை விட்டு கொடுத்துக்காத. எந்த உலகத்துக்கு எங்க போனாலும் தமிழை மட்டும் விட்டு கொடுத்துக்காத, சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நீ போய் நல்லது அறிவும் ஆற்றலோட நிலால போய் இறங்கு, செவ்வாயில போய் இறங்கு, எல்லாத்தையும் கண்டுபிடி. சூரியனுக்கே போ வேண்டாம்னு சொல்லணும். அதுகிட்டதான் கிட்ட போக முடியல, பொசிட்டிவ் கொடுத்து. சூரியனுக்கிட்டதான் இன்னும் போகாம இருக்கிறாங்க. அதுக்கு போயிட்டே இருக்குது. சேட்டலைட்ஸ் எல்லாம் உள்ள கிட்ட போயிட்டே இருக்கு. ஆனா போற இடத்துல அது நெருப்பு. அதனால நீங்க எங்க வேணாலும் போய் சாதிங்க. போய் சாதிக்கிற இடத்துல தமிழ்ன்ற அந்த கொடியும் பறக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வெபினார்ல உங்களுக்கு ஏதோ எனக்கு இன்னும் நிறைய சொல்லணும்னு இருக்கு. ஆனா இதோட என்னோட இதை முடிச்சுக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது 2-3 பேர் யாராவது பேசினா நல்லா இருக்கும். டாக்டர் ஆஷிக் சார் டு கிவ் வாட் ஆஃப் தேங்க்ஸ் ஃபார் திஸ் செஷன். ஆஷிக் சார் ஓவர் டு யூ. ஆஷிக் அலி சார், இந்த வெபினாரோட பெரிய சிறப்பு என்னன்னா இது வரைக்கும் ஒரு 6 to 7 வெபினார் நடத்தியிருக்கோம் நாங்க. அரௌண்ட் ஒரு 70 to 80 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த பாட்டு இந்த வெபினார்ல பாத்தீங்கன்னா செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னல இருந்து 100 பேர் கம்ப்ளீட்டா, யூடியூப்ல ஒரு 60-70 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரௌண்ட் ஒரு 170 பார்ட்டிசிபென்ட்ஸ். அதாவது ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல்லான வெபினார் இதுன்னு சொல்லலாம் நம்ம. ஆஷிக் சார், சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். ஆஷிக் சார் அன்மியூட் யுவர் செல்ஃப். ஓகே சார், கேரி ஆன். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் எவருக்கும் அஞ்சாத நெறியும் என்ற பாரதி வரிகளுக்கு ஏற்ப இந்த சீனிவாசா சுப்பராயா தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறி இந்த வெபினாரை மிகச்சிறப்பாக வழிநடத்தி திறம்பட நடத்தி
சார் பாடல்கள் மூலம் எடுத்துக்காட்டுகள் கூறி மாணவர்களுக்கு எளிமையான முறையில் அனைத்தும் விளக்கி கூறியதும் ஒர்க் வைல் ஒர்க் அண்ட் பிளே வைல் பிளேங்கிற மாதிரி படித்து கொண்டே இருக்க வேண்டாம், ஜாலியா இருக்கிறப்ப ஜாலியா இருக்கணும், படிக்கிறப்ப ரொம்ப சீரியஸா படிக்கணும் அப்படின்ற முறையில மிகச்சிறப்பான உதாரணங்களோடு மற்றும் தேசிய தலைவர்கள் காமராஜர் அப்துல் கலாம் போன்றவர்களையும் எடுத்துக்காட்டுகளாக கூறி மாணவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கிய நம் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா மேடத்துக்கு எவ்வளவு நன்றியை சொன்னாலும் பத்தாது, ஏன்னா மாணவர்கள் நலனே பிரதான நலன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவர் அவ்வளவும் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறதும் செய்து கொண்டிருப்பதும் நம்மளுடைய முதல்வர் அவர்கள். அதனால அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது, இருந்தாலும் எங்களுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். மேலும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் விரிவுரையாளர் தாமரை செல்வி மேடத்துக்கும் பிளேஸ்மெண்ட் ஆபீசர் பிரேம்நாத் சாருக்கும் என்எஸ்எஸ் ஆபீசர் வெங்கடேஷ் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க் யூ பிரின்சிபல் மேடம், தேங்க் யூ ஃபார் யுவர் டைம். இதில் முக்கியமாக ரொம்ப இந்த வெபினாரை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ண டாக்டர் தாமரை செல்வி மேடம், என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் டாக்டர் ஆர் வெங்கடேஷ் சார், இவங்களுக்கு முக்கியமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து சேட் பாக்ஸில் போட்டிருக்கோம், அந்த சேட் பாக்ஸ் உள்ள ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமெயிலில் பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஃபீட்பேக் ஃபார்ம் போட்டிருக்கேன், ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. தேங்க் யூ சார். மற்ற ஹெச்ஓடிஸ் இருந்தால் பேச சொல்லுங்க சார். பிரேம்நாத் சார், ஒரு நிமிஷம் மேடம். ஆரோக்கியராஜ் சார், ஆரோக்கியராஜ் சார், ஆர் யூ ஆன்லைன் சார்? ஐ ஆடிபிள் சார். எஸ் சார், எஸ் சார், கேரி ஆன் சார, எஸ் சார். மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரின்சிபல் மேடம். நாங்கெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ்ல என்ன அட்வைஸ் சொல்லுவோமோ அது எல்லாத்தையும் ஒன்னு விடாம கம்பைன் பண்ணி ஒரு 1.5 hours அட் எ ஸ்ட்ரெச் வந்து கொடுத்தாங்க. ரியலி வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு யூ மேடம். தேங்க் யூ மேடம் ஃபார் யுவர் எக்ஸலன்ட் வெபினார். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ சார். சார் வெங்கடாஜல் ஆர்கனைசர்ஸ் சார், ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க் ஆல் தி ஆர்கனைசர்ஸ் ஃபார் அரேஞ்சிங் திஸ் வெபினார். சோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார்.